சௌரியங்கள் எல்லாமே இங்கு செய்து தரப்பட்டிருக்கிறது. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல உணவு, நல்ல குடிநீர், அருமையான சுவையான டீ எல்லாமே இருக்கு. இங்க நாம வெளி மாநிலங்கள், வெளி நாட்டில இருந்து எல்லாரும் இங்க வந்திருக்கிறோம். நாம எதுக்கு வந்திருக்கிறோம்? நாம இங்க வந்துட்டோம். எங்களுடைய குறைகளை எல்லாம் நீங்கள் தான் நீக்க வேண்டும். அந்த மாதிரி பண்ணும்போது வேகமாக ஒருத்தர் வந்தார், மேடைக்கு முன்னாடி வந்துட்டார். சார் எப்போ நிறுத்து வைங்க சொல்லுங்கன்னார். சார் பேசுறதுக்கு இப்போ தான் கால் மணி நேரம் ஆயிருக்கு, இன்னும் முக்கால் மணி நேரம் முடிக்கணும். இல்லை சார் வேகமாக சொல்லுங்கள், எப்போ முடிப்பீங்கன்னு. நான் 10 மணிக்கு ஆரம்பித்து 11 மணிக்கு தான் முடிப்பேன் அப்படின்னு. வேகமாக கீழே உட்காருங்க, நான் பேசணும்னு. ஏன் சார் கோயிலுக்கு வந்து என்ன சார் இப்படி பலவரியாக இருக்கிறீங்க, பேசாம உட்காருங்க அப்படின்னா. இல்லைங்க நான் பேசணும், நீங்கள் கேட்கணும்னு. ரொம்ப ஒரு பயமாக வேற இருக்குது. அந்த மாதிரி இருக்கும் மேடைகள் எல்லாம் பேசும்போது. ஒருத்தர் மேடையில் பேசிக்கிட்டே இருந்தார், ஒருத்தர் கேட்டார், சார் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க கடிகாரத்தை பார்க்கலையேன்னு. சார் கடிகாரத்தை பார்க்காட்டி போகுது, மாட்டியிருக்கிற கேலண்டரையாவது பார்த்தீங்களா அப்படின்னா, அவர் வாரக்கணக்கில் பேசிக்கிட்டே இருந்திருக்கிறார். கேட்கறதுக்கு ஆள் வேணும்ல. அந்த மாதிரி எல்லாம் சில இடங்களில் நடக்கும். இப்படி தான் ஒரு ஸ்கூலில் ஒரு சார் என்ன பண்ணார், தலைமை ஆசிரியர்கிட்ட என்னை தான் கூட்டிகிட்டு போனார். சார் நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள், நான் இந்த ஸ்கூலில் பேசணும்னு. இந்த தலைமை ஆசிரியர் சொன்னார், சார் வேண்டாம் சார், இந்த பள்ளிக்கூடத்தில் பையன்கள்லாம் பொறுமையாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் பேசும்போது காட்டு கத்தல் கத்துவான், கூச்சல் போடுவான், விசில் அடிப்பான், சில நேரங்களில் கீழே இருந்து கல்லையெல்லாம் எடுத்துறீவான். சார் அசிங்கமாக போயிருந்தார், வேண்டாம். சார் நீ ரொம்ப கவலைப்படாதீங்க, மீட்டிங் மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்க, நீங்கள் தான் நான் பார்த்துக்கிறேன். பையன் நான் சொல்லக்கூடிய அடிப்படையில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியாச்சு. எல்லாம் கேட்டாரு, இந்த பள்ளிக்கூடத்தில் பேசுறது எப்படி இருந்ததுன்னு போய் தலைமை ஆசிரியர் கேட்கலாம்.